கடைசி ஒரு மாசமா யூடியூப் இன்ஸ்டா டிவின்னு எதை ஓபன் பண்ணாலும் கிரிக்கெட் தான். ஏன் கிரிக்கெட் நம்ம எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்குது, அவ்வளோ பயங்கரமா ரிலேட் ஆகுதுன்னா, நம்ம எல்லாருமே கிரிக்கெட் கிரவுண்ட்ல வீட்டுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வாட்டி ஆச்சும் கிரிக்கெட் விளையாடி. இப்போ எல்லாமே அப்டேட் ஆகினே வரா மாதிரி டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி இப்போ கிரிக்கெட்டை மெட்டாவர்ஸ்ல ஆடலாம். ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிருச்சு. கரன்சியே கிரிப்டோ கரன்சிஸ், NFTs. இது எல்லாத்தோட சீக்ரெட் என்னன்னா, இதெல்லாம் பிக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்றதுதான். கார்டியன் லிங்க்ன்றது மார்வல் கிரியேட்டர் லெஜெண்டரி ஸ்டான்லி, லெஜெண்டரி இந்தியன் ஆக்டர் அமிதாப் பச்சன், அவருக்கு சோசியல் மீடியால மட்டும் 200 மில்லியன் ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருக்கு. கல்பனா சாவ்லா ரியல் லைஃப் ஸ்பேஸ் ஹீரோ, இவங்க எல்லாரோட NFTs லான்ச் பண்ண கம்பெனி தான் கார்டியன் லிங்க். நான் படிச்ச ஒரு ஆர்டிகல்ல இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வித் இன் மினிட்ஸ் வித்துட்டதாகவும், 12K NFTs 49 seconds மறக்காம உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே ரீசெண்டாக நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுமோ அதெல்லாம் தான் யோசிப்போம். ஆக்சுவலாக முந்தினேத்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, யாரோ தூத்துக்குடியிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. என்னை ஏதோ ரமேஷ்னு சொல்லி பேசினா, ஏதோ எக்ஸ்போர்ட் கம்பெனி மேனேஜராக அவர் கால் பண்ணி பேசினே இருக்கும்போது இப்படி யாருனா சொன்னாங்கன்னா, ஓகே அதே விஷயத்த நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அது முந்தன் RishiPedia. January 4, 2012, ரேண்டமாக யாரோ ஒருத்தர் இன்டர்நெட்டில் எங்களுக்கு ஒரு பெரிய வேலைக்கு வேலை செய்ய ஆள் வேணும் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறாரு. ஆனால் அந்த போஸ்ட் போட்டவர் என்ன கம்பெனி, என்ன வேலை, எவ்வளோ சம்பளம்னு எதுவுமே போடல. இந்த ஃபோட்டோவில் ஒரு மெசேஜ் ஒளிஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சிங்கன்னா எங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த ஒளிஞ்சிருக்கிற மெசேஜை கண்டுபிடிக்க போகிற ஒருத்தர்கிட்ட நம்ம சீக்கிரமே மீட் பண்ண போகிறோம், குட் லக் அப்படின்னு போட்டு அந்த லெட்டர் கீழே பேர் போட வேண்டிய இடத்துல 3301 அப்படின்னு ஒரு நம்பர் போட்டிருந்துச்சு. ஒரு சாதாரண இன்டர்நெட் போஸ்ட் அது உங்ககிட்ட சொன்ன உடனே என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுதில்ல. இதே மாதிரி இன்டர்நெட் யூசர்ஸ் எல்லாருக்குமே யார் இவன், அப்படி என்ன கம்பெனியாக இருக்கும், ஏதா பிராங்கா அப்படிலாம் குழம்பி போயிருந்தாங்க. சரி, இந்த இமேஜை டெக்ஸ்ட் எடிட்டர் அதில் ஓப்பன் பண்ணால் ஃபோட்டோவில் இருக்கிற டேட்டாவெல்லாம் டெக்ஸ்டாக காட்டும். அந்த எடிட்டரில் ஓப்பன் பண்ணப்போ டைபீரியஸ் கிளேடியஸ் அப்படின்னு ஒரு பேர் போட்டு கீழே ஒரு லிங்க், வாட்ஸ்அப்லலாம் ஒரு லிங்க் அனுப்புவாங்க, தொட்ட உடனே ஒரு யூடியூப் வீடியோக்குள்ளே போவோம்ல, அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டோட லிங்க்கும் அந்த ஹிடன் டெக்ஸ்ட்ல இருந்துச்சு. அந்த லிங்கை தொட்ட உடனே அது ஒரு வெப்சைட்டுக்கு போச்சு. அந்த வெப்சைட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒரு லைனாக எழுதியிருந்துச்சு. ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதோ படத்தோட டைலாக்ஸ் மாதிரி, நாயகன் படத்துலேருந்து ஒரு டைலாக், அன்னியன் படத்துலேருந்து டைலாக்லாம் இருந்தால் எப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி அந்த வெப்சைட்டில் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு லைனையும் எடுத்து படித்து பார்த்தப்போ பெருசாக எதுவும் மீனிங் இல்லை. அதை எடுத்து கூகுளில் போட்டால் ரிசல்ட்ஸும் ஒன்றும் வரல. ஆனால் எல்லா லைனையும் எடுத்து கூகுளில் போட்டப்போ த மேபினோ கியான் அப்படின்ற புக்கில் இருந்த அங்கங்கே இருக்கிற லைன்ஸ் தான் இதெல்லாம். அந்த புக் ஒரு ரியல் புக். அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜில் ஏதோ ஒரு கதை எழுதிருந்துச்சு, யாரோ எழுதுனது. இந்த 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 விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருந்த நிறைய பேர் அந்த புக்கை ஃபுல்லாக படித்து பெருசாக எதுவும் டீட்டெயில்ஸ் இல்லைன்னு இன்டர்நெட்டில் யாரோ ஒருத்தர் மட்டும் அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜில் ஒவ்வொரு லைனாக முடியும், முடிஞ்ச உடனே ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். அதுக்கு அடுத்து ஆரம்பிக்கிற வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்த எல்லா கேபிட்டல் லெட்டரையும் ரவுண்ட் பண்ணினே வந்தப்போ காலர்ஸ் அட் திஸ் டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதே மாதிரி அந்த பேஜில் 9 மணிக்கு வந்தோம், 8 பேர் சாப்பிட்டோம், 3 மணிக்கு தான் தூங்குறோன்னு இந்த நம்பர்ஸ் போட்டு சில டீட்டெயில்ஸ் அந்த கதையில் இருக்கும்ல, அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்தப்போ ஒரு ஃபோன் நம்பர் வந்துச்சு. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங். Very good. You have done well. There are 3 prime numbers associated with the original final.jpg image. 3301 is one of them. You will have to find the other two. Multiply all 3 of these numbers together and add a .com on the end to find the next step. Good luck. Goodbye. அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இந்த பசல கிளியர் பண்ணிட்டீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாண்டி வந்துட்டீங்க,
அடுத்த செகண்ட் ஸ்டெப் போகிறதுக்கு அந்த லெட்டரில் பையின் பேர் போட்டு 3301 அப்படின்ற ஒரு 4-digit நம்பர் இருக்குல்ல, அந்த 4-digit நம்பரையும் இன்னொரு 3-digit இன்னொரு 3-digit நம்பரையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா ஒரு பெரிய நம்பர் ஆன்சராக வரும். அதுக்கு பக்கத்தில் .com போனீங்கன்னா அது ஒரு வெப்சைட்டுக்கு போகும், அங்கே தான் ஸ்டெப் 2 இருக்குது அப்படின்னு சொல்லுச்சு. இந்த இடத்துல மட்டும் நானாக இருந்திருந்தேன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் உங்கள் வேலை எனக்கு வேணாம், நான் பழைய மாதிரி டோர் டெலிவரி பண்ணியே பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இன்டர்நெட் கம்யூனிட்டியே இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, எல்லாருமே பயங்கர இன்ட்ரெஸ்டடாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணவங்கலாம் ஆன்சர் வந்துச்சா, அதை தேடி போனப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் இருந்துச்சா, அப்போ அது கரெக்டு தானா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப கியூரியஸ் ஆகிட்டாங்க. இப்போ வர செகண்ட் பசில் வந்துருச்சுல, எல்லாரும் அதுக்கு ஆன்சர் தேட ஆரம்பித்தாங்க, நிறைய டிடெக்டிவ்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க. இந்த பசிலை விட இப்படி ஒரு பசில் தராங்கன்னா இந்த கம்பெனி எப்படி இருக்கும், இந்த பசல் எல்லாம் சால்வ் பண்ணி வேலைக்கு போனால் அந்த வேலை எப்படி இருக்கும்னு, ஏதாவது சீக்ரெட் ஏஜென்சியில் வேலை இருக்குமோ அப்படின்னு எல்லார் கவனமும் இதில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மிஸ்ஸிங் நம்பர் எங்கே போய் தேடுறது? அந்த லெட்டரில் இருந்த 4 நம்பர் 3301, இன்னொரு ஒரு 3-digit நம்பர், இன்னொரு ஒரு 3-digit நம்பர், எத்தனை கோடி நம்பர்ஸ் போட்டு தேட முடியும்? உடனே அந்த கால் ரெக்கார்டிங் இருந்துச்சுல, அதில் பின்னாடி ஏதாவது நம்பர் கேட்குதா, இல்லை அந்த மேபினோகியான்ன்ற புக்லேயே ஏதாவது பேஜ் நம்பரோ இல்லை அங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் ஏதாவது நம்பர்ஸோ இருக்கான்னு பார்த்தப்போ எந்த நம்பருமே டாலி ஆகல. இப்போ அந்த நம்பரை எங்கே தான் போய் தேடுறது? இதில் இருக்கிற க்ளூவே அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங், அந்த புக்கு, அந்த வெப்சைட்டு, வந்த லெட்டரு. பல நாள் கழித்து இன்டர்நெட்டில் யாரோ ஒருத்தர் நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காரு. அது என்னன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு லெட்டர் வந்துச்சுல்ல எங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு, அந்த லெட்டரோட மெஷர்மெண்ட்ஸை சென்டிமீட்டர்லேருந்து மில்லி மீட்டருக்கு மாற்றினா 509503 அந்த லெட்டரோட மெஷர்மெண்ட் கிடைச்சிது. இப்போது அந்த லெட்டரில் இருக்கிற 3301, அந்த லெட்டரோட ஹைட்டு 509, அந்த லெட்டரோட விட்த்து 503, இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணப்போ ஒரு ஆன்சர் வந்துச்சு. அந்த ஆன்சர் பக்கத்தில் .com போட்டப்போ ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே அந்த வெப்சைட்ல 10 மணி நேரம் போட்டு 9 hours 8 hours கவுண்ட் டவுன் ஓடி நேர்ந்திருக்கு. அந்த 10 மணி நேரம் வெயிட் பண்ணி டைம் 00 ஆன உடனே ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகி நிறைய இடத்தோட லொகேஷன்ஸோட கோஆர்டினேட்ஸ் காட்டுச்சு. நம்பருங்களை வச்சு எப்படி ஒரு லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல இதை காப்பி பண்ணி கூகுள் மேப்ல பேஸ்ட் பண்ணா அழகா அதுவே ஒரு லொகேஷனை பின் பண்றோம், அதான் நம்ம போக வேண்டிய இடம். இந்த பசில் எல்லாம் யார் கிரியேட் பண்றாங்கன்னு நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் க்ளூ கிடைக்குது. அந்த வெப்பேஜில் ஒரு பூச்சியோட லோகோ போட்டிருக்கு, பார்க்க தேனி மாதிரி இருக்குது, ஆனால் அந்த பூச்சிக்கு ஒரு பேர் இருக்குது, சிக்கேடா. அந்த எல்லா லொக்கேஷன் கோஆர்டினேட்ஸையும் எடுத்து கூகுள் மேப்பில் பேஸ் பண்ணி பார்த்தப்போ மொத்தம் 14 லொக்கேஷன், 5 வேறு வேறு நாட்டில். இவ்வளோ நாளாக கம்ப்யூட்டர் முன்னாடி சேரில் உட்காந்துன்னு சால்வ் பண்ணிகிட்டு இருந்த இன்டர்நெட் கம்யூனிட்டி சேரை விட்டு எழுந்திரிச்சு ஃப்ளைட் பிடிச்சி நிறைய பேர் இந்த லொக்கேஷன்ஸ்க்கு போக ஆரம்பித்தாங்க. போனப்போ வேறு வேறு நாட்டில் 14 லொக்கேஷன்ஸ்லையுமே the Cicada would have posters and the bike shelter over here. See, I got it right there. You can see the corners that it's saying it's going to on the poster kidiye ஒரு QR கோட், கடைங்களில் கூகுள் பே ஃபோன்பேலாம் பண்ணும்போது QR கோட் ஸ்கேன் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இந்த போஸ்டரில் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணப்போ ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே இந்த ஃபோட்டோவையும் டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணப்போ இந்த வாட்டி ரேண்டமாக டெக்ஸ்ட் இல்லாமல் ஒரு கவிதை போம் ஒன்று இருந்திருக்கு. அந்த கவிதையே ஒரு விடுகதை மாதிரி இருந்ததுனால அதை சால்வ் பண்ணப்போ ஒரு புக்கோட டைட்டில், அந்த புக் எடுத்து அதில் இருக்கிற லெட்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் மாதிரியே சால்வ் பண்ணப்போ ஒரு வெப்சைட். இந்த எல்லா ஸ்டெப்ஸும் ஃபர்ஸ்ட் மாதிரியே திருப்பி நடந்தாலும் இந்த வாட்டி வெப்சைட்டுக்குள்ள ஃபஸ்ட்டு யார் இந்த வெப்சைட்டை கண்டுபிடிச்சி உள்ளே போனாங்களோ அவங்களால மட்டும்தான் போக முடிஞ்சது. கொஞ்சம் லேட்டாக உள்ளே போக ட்ரை பண்ணால் கூட அந்த வெப்சைட்டில் வி வாண்ட் த பெஸ்ட் நாட் த ஃபாலோவர்ஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. எங்களுக்கு பெஸ்ட்டான ஆளுங்க தான் வேணும் அப்படின்னு. அந்த ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனவங்கக்கிட்ட இதுக்கு மேலே நடக்கிற எதையுமே நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது, இன்ஸ்டாகிராம் இல்லை இன்டர்நெட்டில் எந்த ஃபோரம்ஸ்லையுமே போஸ்ட் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நீங்கள் யாருக்குன்னா டீம் அப் பண்ணி விளையாடிருக்கலாம், ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் தனியாக தான் இந்த பசில்ஸை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் யாருக்குமே எதுவுமே தெரியல, செலக்ட் ஆனவங்களும் அவங்க இன்டர்நெட்டில் அந்த கம்பெனி சொன்ன மாதிரியே எதுவுமே போஸ்ட் பண்ணல. இவங்க எல்லாருமே இன்டர்நெட் ஃப்ரெண்ட்ஸ், நேரில் பார்த்துக்கினது கூட கிடையாது. ஸோ செலக்ட் ஆனவங்களை காண்டாக்ட் பண்ணி இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு யாராலுமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியல. இப்போ இதே சிக்கேடா பசில் நம்மளும் த பீக்கி பாய்னு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தரும் சேர்ந்து இதை ஃபாலோ பண்ணினே வரும். திடீர்னு அவர் மெசேஜ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா அவர் யாருனே தெரியாதுனால அவர் காண்டாக்டே பண்ண முடியாதுல்ல. அதனால அதுக்கப்புறம் செலக்ட் ஆனவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல. கடைசியாக ஒரு மாதம் கழித்து நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, நாங்கள் நினச்ச மாதிரி ஆளுங்க எங்களுக்கு கிடச்சிட்டாங்க. எஃபர்ட் போட்ட எல்லாருக்குமே தேங்க்ஸ். தோற்று போயிட்டவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா நாங்கள் திருப்பியும் வரலாம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அவங்க திருப்பி வந்தாங்களா? பார்ட் 2 பார்க்கலாம்.